எல்லாரும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இன்னும் ஹாஃப் அன் அவர்ல எல்லா ரூட்டும் பிளாக் பண்ணுவாங்க. நம்ம அதுக்குள்ளே கிளம்பணும். மச்சான் ட்ரெயின் டிக்கெட் எங்கிட்ட இருக்கடா? உங்ககிட்டயே இருக்கட்டும். புட்ராஜ், ஆ ஒரு கிட்னாப்பிங் கேஸ். நாலு தமிழ் பசங்க இன்வால்வ். ஆல்ரெடி அவங்க மேலே சஜயநகர் ஸ்டேஷனில் ஒரு யூடிசிங் கேஸ் இருக்கான். அங்கே பேசி அவங்க லோக்கல் லெட்டர்ஸ் எடுங்க. சென்டர் நிசைத அன்அஃபிஷியல் பண்ணுங்கள். கேஸ் ஃபைல் பண்ண வேண்டாம். எஸ் ஓகே. அப்புறமா அந்த பொண்ணோட மொபைல் நம்பர் அனுப்புறேன். நெட்ஒர்க் கொடுத்து இம்மீடியட்டாக 3 மந்த்ஸ் கால் லிஸ்ட் வாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு ஓகே. கொஞ்சம் வேலை இருக்குது, அது முடிச்சுட்டு வீடு போகலாம். ஹேய் ஹேய் ப்ரோபேலா, யார் நீங்கோ? எல்லா லே பிரபு. யோ, யார் நீவோ? நன்னன்னை யார் கேடுவே சார். நீங்க சுத்தலா சார். ஓடிவே சார். ஆ சார், என்னாச்சு? என்ன இன்ஃபர்மேஷன்? ஆ சார், அந்த யூடிஎஸ்ங் கேஸுக்கு அப்புறம் பிஜி ஓனர் பசங்களை காலி பண்ணிட்டாங்களா? அந்த கேஸில் பிரபுவான சென்னை பையன் தான் ஏவன். தர்மா. எஸ் சார். வீட்டில் ஃபோன் பண்ண. ஓ சார், ஸ்விட்ச் ஜாரெட் போங்க. ஒரு சாக்லேட் கேக் வாங்க. நிறைய க்ரீம் இருக்கிற மாதிரி. ஆறு கேண்டில்ஸும். ஓகே சார். பையன் பர்த்டே. ஆமாம் சார். ஹாப்பி பர்த்டே அர்ஜுனன் போடுங்க. ஓகே சார். இந்த மாதிரி கிட்னாப்பிங் கேஸில் டாலரேட் பண்ணவே கூடாது புட்ராஜ். கரெக்ட் சார். ஆ, பொண்ணை சேவ் பண்ணிட்டு இன்வால்வ் ஆகிற அத்தனை பசங்களை என்கவுண்டர் செஞ்சிடலாம். ஆமாம் சார். அப்போ ஆ, அப்புறம் அந்த பொண்ணோட நம்பர் கால் டீடெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு. மனோஜ் சார், ரெடி ஜாயின் டியூட்டி. ஜாயின் பேக் டுடே சார். ஆம் ஹீலிங் சேக்கே சார். அந்த பசங்க நம்மளே நெட்ஒர்க்கில் கொடுங்க. ட்ராக் பண்ண சொல்லுங்கள் சார். அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் சார். மினிமம் 5 இயர்ஸ் ஆகும். நீங்களே டேரெக்டாக ஃபோன் பண்ணுங்கள். தேடுற ஆளோட வாய்ஸ் இருந்தால் போதும். உலகத்தில் எங்கே இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலான்னு சித்தூர் சேகர் பாபு சொல்கிற சார். அவன்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஹேக்கர், ஒரு கிரிமினல் கிட்டே போய் நிற்கணும்னு சொல்கிறீங்க சார். ஐபிஏ பெரிய பெரிய ட்ராக்கிங் கேஸ் எல்லாம் அவனுக்கே கொடுக்குறாங்க சார். பொண்ணு பொண்ணு லைஃப் சேவ் பண்ணுறது தானே சார். புட்ராஜ், நாலு சின்ன பசங்க ஹேண்டில் பண்ண கான்ஃபிடன்ஸ் இல்லை. அந்த தீபக் என்கொயரி எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க போங்க. எங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கான் இந்த பொண்ணு? எந்த பொண்ணு சார்? தெரியாதா? இப்ப தெரியுதா யார் என்ன? குட், இங்க பாரு. இன்னும் 1 ஹவருக்குள்ள அவ்வளோ சேவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த பிரபையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் என்கவுண்டர் பண்ண போகிறேன். கேரண்டி, ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன். அதுக்காக சொல்கிற, நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணு. உனக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விட்டுடுறேன். யூ ஆர் ஃப்ரீ. ஆ பார்வதி. டாடி. ஹாய் சிக்குமோனே. ஐ அம் ரெடி டாடி. ஐ அம் ஆல்சோ ரெடி டாடி. எனக்கு பென்டன் கிஃப்ட் வாங்கியாச்சா? ஹா, பென்டன் கிஃப்ட் மேடிச்சு. பின்ன வேற ஒரு சர்ப்ரைஸ் ஒன்னு கேட்டா. வாட் சர்ப்ரைஸ் டாடி? தட் ஐ வில் ஷோ யூ வென் ஐ கம். நோ, இப்போ டாடி கொஞ்சம் பிஸியான. ஆ, வேகம் வீட்லேக்கு வரேன். சூப்பர்மேன போல. ஆ கேட்டோ. பென்டன் நோ சூப்பர்மேன. ஓகே ஓகே, பென்டன் மேன், பென்டன் பி எ குட் பாய். ஃபோன் வைக்கு சார். இப்போ பென்டனில் புதுசாக செட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. மெனி வெரைட்டிஸ். நீங்கள் கூட போடலாம் சார், உங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். சார், சொல்லு சார். அந்த பசங்க யாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது சார். தமிழ்கார பசங்க, ஊருக்கார பசங்க. நம்ம தான் சார் பிஜிலெல்லாம் சேர்த்து விட்டது. இன்றைக்கி நம்மளை மாட்டி விட்டு எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டேன். ரித்திகா என் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். நம்மளை பிரிக்கிறதுக்காக பிரபு ரொம்ப ட்ரை பண்ணான். அது எதுவும் வேலைக்கு ஆகல. அதனால் இப்போ அவன் அவளை கிட்னாப் பண்ணி போயிட்டான் சார். பிரபு ரொம்ப மோசமான பையன் சார். எப்போ பார்த்தாலும் காஞ்சாலாம் ஆட்சிங்கு பொண்ணுங்க. நான் உன்கிட்ட உண்மை தானே கேட்டேன், ஏன் போய் சொல்கிறேன் சார்? நான் உண்மையாக தான் சொல்கிறேன். எல்லாம் கரெக்டாக சொல்லணும். ஓகே சொல்லு சார். ரித்தியும் நானும் கைடு கைடு இப்போ சொல்லு சார். ரித்தியும் நானும் 6th grade ஒன்றா பட்டு அது எப்போவுமே பக்கத்தில் தான் சார் உக்காரம். ஸ்கூல்லேருந்தே சொல்லுவாங்க சார், நம்ம ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு. எல்லாமே நல்லா தான் சார் போயிருந்தது. பிரபு பேட்ச் இன்ட்ரோவில் பார்க்குற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருந்தோம் சார். ஹலோ
My name is Prabhu. I am coming from Chennai. Before I am studied in நம்மள மாதிரி இங்கிலீஷ் பேசுறான். நம்மளோட நல்லா பேசுற கான்வென்ட்ல படிச்சிருப்பான் நினைக்கிறேன். சைலன்ஸ் ப்ளீஸ். எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ்ல பேசி பழக்கம் இல்லை. படிச்சதுலாம் தமிழ் மீடியம் தான். தமிழ்ல பேசலாமா? ஜஸ்ட் திஸ் ஒன்ஸ். என் பேர் பிரபு. நான் சென்னையிலேருந்து வரேன். இங்கே நிறைய பேர் சொன்னாங்க பிளஸ் டூல 70% 80% எடுத்தேன்னு. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு தான் 42% எடுத்தேன். அச்சா, படிக்கிற பைய போல இருக்கடா. அங்கேயே ஒரு காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணேன். ஆனால் டிகிரி முடிக்க முடியல. மற்றபடி இந்த பற்றி சொல்லணும்னா கிரிக்கெட் ஆடுவேன், யூனிவர்சிட்டி பாக்ஸிங் டீம் இருந்தேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் எதையுமே ஃபுல்லாக பண்ண மாட்டேன். சுருக்கமாக சொல்லணுன்னா நான் வரவே காது. பாஸ் நல்ல வேலை தமிழில் பேசுனீங்க, இல்லைன்னா நான் இங்கிலீஷ் பேசுகிறதா அவங்க கேட்டுருக்கணும். சென்னையிலேருந்து இடம் ராயபுரம். தம் அடிப்பீங்களா? வந்து அன்றைக்கி கிளாஸில் இருந்த தமிழ்கார பசங்களை நான் ஒன்றா சேர்த்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டான் சார். மச்சான் வர்றா. மச்சான் நம்ம கிளாஸ் பசங்க தானே? ஆமாண்டா. ஹலோ, எல்லா டீச்சர் ஒரே ரூம்ல இருந்தா நல்லா இருக்கும். பாஸ் பெங்களூர் கம்மிங் செல்ஃப். ஐ எம் ஆல் கேர்ள்ஸ். ஜாலியாக சருகு இருக்காச்சு. பப்பு டிஸ்கவுண்ட் போய் நல்ல நல்ல ஃபீரை கரெக்ட் பண்ணி ஹாப்பியாக இருக்கலாம் தான் வந்துக்கிறோம். இப்போ எங்கள் அக்கா வீட்டில் தங்கிக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஒன்லி யூ அரேஞ்ச். ஓகே. அதுக்கு முதல்ல இப்படி தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேச நிறுத்துங்க, அசிங்கமாக இருக்குது. பாருங்கள் பொண்ணுங்கள்லாம் எப்படி பயந்து ஓடிச்சு. ஹலோ பாஸ், நான் கலாய்கிறியா? நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒரே ரூமில் தங்கலாம் தானே கேட்குறோம். ஊருக்கார பையன் ஹெல்ப் பண்ண சொன்னால் ஓவரா சீன் போடுற. கவர்னரா, அவன் கூட கிராஃபிக்கெல்லாம் ஓகே வைக்கதுல ப்ரோ. உங்களை பார்க்கும் போதே தெரியுது வெயிட் கெயின்னு. எங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஒரு சப்ப மேட்ரு தானே. ஓகே, ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். நான் இருக்க பிஜியில் உங்களுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணி தரேன். அட்வான்ஸ் கம்மியாக கொடுத்தா கூட பரவாயில்ல. பிஜின்னா பேயிங் கெஸ்ட். அப்புறம் நீங்கள்லாம் இப்படி இருந்தால் நினைக்கிற மாதிரி பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஓகே ஆண்டி, நான் ஹேளிருந்தல்வா ஆண்டி, இவரே நம்ம ஃப்ரெண்ட்ஸோ, நம்ம ஊரிந்தா பந்திதாரு, நம்ம பிஜியில் இருக்க அட்வான்ஸ் கொட்டிருந்தல்வா அது ஊருக்கு. தீபக், இவரெல்லாம் நின் ஃப்ரெண்ட்ஸு அந்த சேர்த்துக்கொள்தா இதிரி, ஆதரவு ட்ரிங்க்ஸ் மாடபார்து. என்னடா சொல்கிறாங்க? சரி கடிக்கிறதுன்றாங்க. பெங்களூர்ல படிக்காம இருக்கலாம், குடிக்காம எப்படா இருக்குது? நான் வந்ததே அதுக்கு தான்டா. ஸ்மோக் மாட்பார்து, தம் அடிக்கிறது. நைட் 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு மணிக்கு யாரும் கெஸ்ட் வரங்கilla. வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் வரக்கறது. ராத்திரி 10 கண்டக்கே கேட் க்ளோஸ் ஆகும். 10 மணிக்கெல்லாம் கேட் ஓபன். ஓகே ஆண்டி. எங்க அப்பனோட மோசமா இருக்காடா அந்த பொம்பள. இந்த ரூல்ஸ் அட்வான்ஸ் வாங்குறது முன்னாடி சொல்ல மாட்டியா? டோன்ட் வரி அபௌட் தட் गाइस. திஸ் இஸ் தி ஹால். தேர்ஸ் ஒன் டோர் டு தி பெட்ரூம். எங்கள் அப்பா கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபா காசை பிடிக்கி டொனேஷன் கொடுத்து எதுக்குடா இந்த ஊர் காலேஜில் வந்து சேர்ந்தேன்? குடிக்கிறதுக்கு தான். குடிக்கூடாதுன்னா பேசாமல் நான் ஊருக்கே போகிறேன் மச்சான். ஆண்டி அப்படி தான்டா சொல்லுவாங்க. நம்மளும் ஆண்டிக்கு அப்படி தான் சொல்லுவோம். பா அட்வான்ஸ் போச்சு. இது டிராஃப்ட் பியர் மச்சான், ஸ்மூத்தா இருக்கும். அதுக்கு தான் இதை அடிச்சுட்டு பொண்ணுங்க கூட தைரியமா வீட்டுக்கு போயிருந்தாங்க தெரியுமா? ஏ முரளி, நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்கடா? நம்ம அப்பா அம்மா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்ம என்னன்னா பொறுப்பு இல்லாமல் பீர் அடிச்சு காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா மாமா, இவெல்லாம் நம்ம கூட இருந்தால் நம்ம மானம் போயிடும். எழுதிப்படா போ போ, அப்படி வெளியே போய்க்கு போ. ஹே, என்னால உன்ன மாதிரி காசு வேஸ்ட் பண்ண முடியாது. இங்கே 350 ரூபா கொடுத்து ஒரு பீர் வாங்குறதுக்கு, வெளியே 70 ரூபா கொடுத்து ஒரு குவாட்டர் வாங்கினா காசு சேவ் ஆகுதுல்ல.